டெமசிக்கிறீங்க நான் மணிகண்டன். எந்தெந்த மேட்சை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது. ஏன்னா எல்லா மேட்சுமே விளாண்டு எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுலேயுமே சில மேட்ச் லாஸ் ஆகும் தெரிஞ்சு அதில் நிறைய கட்டி லாஸ் ஆகிறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த பார்க்குறேன். அன்னோன் மேட்சஸ், நமக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பற்றின டீட்டெயில் தெரியாது. யார் ஓப்பன் பண்ணுவான், யார் வந்து மிடில் இறங்குவா, பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் தெரியாது. பட் மேட்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக போய் ஜாயின் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி சீரியஸ் மேட்சஸ்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி பார்க்குறோம், ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ஏற்கனவே இருக்கிற பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அன்றைக்கி மேட்ச்சில் நீங்கள் வெற்றியை கூட அடைஞ்சிடலாம், பட் அது கான்ஃபிடெண்ட்டை கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்னோன் மேட்சஸை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல ஜெயிச்சா கூட அடுத்தடுத்த மேட்சஸில் உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமாக இருக்காது. ரெண்டாவது, மழை பெய்ய போகுது இந்த பர்டிகுலர் மேட்ச்சில், ஒரு நாளைக்கு பிஃபோராகவே இந்த மேட்ச்சை ஜாயின் பண்ணுறதை பற்றி யோசிச்சு ஆகணும். அப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் மழை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பார்க்கலாம். இல்லை அந்த ஃபோர்காஸ்டோட தன்மை எப்படி இருக்க போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் கிளாரிட்டியாக போக முடியும்னா போங்க, அது ப்ராப்ளம் இல்லை. பட் கண்டிப்பாக வந்து அதனால் பெரிய டிஸ்டர்ப் ஆகும், நம்மளால் அவ்வளோ கிளியராக அந்த மேட்சை ப்ரெடிக் பண்ண முடியாதுங்கும்போது அதில் கலந்துக்காமல் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஒரு விஷயமா பார்க்குறேன். அடுத்தது வார்ம்அப் மேட்சஸ். வார்ம்அப் மேட்சஸில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்காமல் இருக்கிறது பெட்டர். இப்போ வேர்ல்ட் கப் வார்ம்அப் மேட்சஸ்லாம் வருது, அதில் கிராண்ட் லீக்கில் கலந்துக்கலாம், அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழலில் கிராண்ட் லீக்கில் கலந்துக்கலாம். பட் ஸ்மால் லீக் அப்படின்ற பேஸில் யோசிக்கிறது டஃப்பு. எனக்கு கிளாரிட்டி இருக்குது, பர்டிகுலராக அந்த பிளேயருக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, அவங்களாம் முன்னாடி இறங்குவாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ போகலாம். அதர்வைஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பேஸில் யார் வேணாலும் உள்ளே வரலாம், பேட்டிங்கில் யார் வேணாலும் பவுல் பண்ணலாம் அப்படிங்கும்போது எப்படி போவாங்கங்கிற கிளாரிட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்டு இப்போ ஒன் டே ஃபார்மட் அப்படின்ற இடத்துல வார்ம் மேட்சஸ் நடக்கு அப்படிங்கும்போது பவுலிங்கில் 5-5 ஓவர்ஸ் வந்து பவுலர்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகும், நம்ம எடுக்கிற பவுலர்ஸுக்கு விக்கெட் விழாமல் இருக்கலாம், நம்ம எடுக்கிற பவுலர்ஸ் போடாமல் கூட போகலாம். இந்த மாதிரி வார்ம்அப் மேட்சஸ் நடக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி மேட்சஸை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருக்கிற ஒரு டீம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டீம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க, வித்தின் 2 மினிட்ஸுங்கிறது இல்லை குயிக்காக எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த டீமை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே அதில் நாலேஜ் இருக்குது, குயிக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு குழப்பமே இல்லாமல் இருக்கும்போது இதே மாதிரி இன்னொருத்தரும் குழப்பமே இல்லாமல் அதே டீம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது உங்களுக்கு அனுபவம் மூலமாக தான் கிடைக்கும். டெலகிராமில் நிறைய டெலகிராமர்ஸ் ஒரே மாதிரி டீமை சில மேட்சஸுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி மேட்சஸை அவாய்ட் பண்ணணும். ஒரு பாயிண்டில் நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிக்கில் சில பிளேயர்ஸு, அதே நேரத்தில் எக்ஸ்ஃபேக்டராக சில பிளேயர்ஸை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மேட்ச்சில் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் எல்லாருமே ஹை பர்சன்டேஜில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வேற யாராவது லோ பர்சன்டேஜில் எடுத்து போகும்போது அவங்க பாயிண்ட்ஸை கொடுத்துட்டா ஓகே, பட் ஒரு பிளேயரை மாற்றுறது மூலமாக நம்ம லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அந்த மாதிரி மேட்சஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்டு நிறைய எக்ஸ்ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸ்ஃபேக்டர்ஸுங்கிறது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லோ பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிற பேஸில் இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்லேயே கேப்டனாக போகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த மேட்சை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். உங்களோட ஃபேவரட் டீம் விளையாடுப்போம், சிஎஸ்கே விளையாடுது, உங்களோட ஃபேவரட் டீம் சிஎஸ்கே அப்படின்னு வச்சுப்போம். இல்லை ரொம்பவே விட்டுறலாம், டோட்டலாக அந்த ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட் லெவலுக்கு போக வேண்டாம். இந்தியா விளையாடுது அப்படிங்கும்போது நிறைய நேரங்களில் இந்தியா ஜெயிக்குங்கிற நோக்கம் நமக்கு இருக்கும். ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா டாப் டீம், எல்லா ஃபார்மெட்லையும் இப்போ நான் வீடியோ போகிற நேரத்தில் டாப் டீமாக இருக்காங்க அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எப்பயுமே இந்தியா மேலே ஒரு கிரேஸ் இருக்கும், அவங்களுக்கு ஃபேவராக டீம் போடுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன தான் வந்து இன்னொரு டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபேவரட் டீம் விளையாடுற மேட்சஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். இப்போ நிறைய இந்தியா மேட்ச் விளையாடுறதுல நான் மோஸ்ட் ப்ராப்ளி அவாய்ட் பண்ணுவேன்.
சில நேரங்களில் கொஞ்சம் லோ டீமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி சில நேரங்களில் போல பார்ப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்தியா மேட்ச்னு பார்க்கும்போது என்ஜாய் பண்ண தான் பார்ப்பேன், அது ஒரு விஷயம் இருக்குது. பட் உங்களால் அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி டீம் போட முடிஞ்சதுன்னா போடலாம், அது எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நான் சொல்ல வரல. இன்னொன்று அவைலபிலிட்டி, நீங்கள் அந்த மேட்ச் டைமில் அவைலபிளாக இருக்கணும். ஹரிபரியாக டீம் போடுற மாதிரி இருந்தால் ரொம்ப டஃப் ஆயிரும், ஏன்னா ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் நிதானமாக யோசித்து போகிற நேரத்திலே கூட சில நேரங்களில் லாஸ் ஆகுது. குயிக்காக போகிற நேரத்தில் சில நேரங்களில் வெற்றி கிடைக்கலாம், அது வந்து வேறு விஷயம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு அவைலபிள் டைம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மட்டுமே முயற்சி பண்ணலாம். மேட்ச்சில் அந்த அரை மணி நேரம் இருக்கு இல்லையா, டாஸ்லேருந்து அரை மணி நேரம் நீங்கள் அவைலபிளான்னு முத நாள்லேயே புரிஞ்சுக்குங்க, அப்புறம் ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அது முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் உங்களோட மூடு சரியாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். அந்த மேட்ச் டைமில் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஃபேமிலி செட்டப்பில் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, ப்ராப்ளம் இருக்காதுன்னு நம்புகிறேன். இருந்தால் கூட ஃபேமிலி செட்டப்பில் சின்ன ப்ராப்ளம் இருக்குது, மைண்ட் அப்செட் லெவலில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு டீம்ஸை போடாமல் இருக்கிறது பெட்டர். குறிப்பாக ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன், எல்லா மேட்சஸ்லேயும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ராங்கான ஒரு விஷயந்தான். நம்ம இந்த மேட்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறப்ப டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு இன்ஸ்டிங் சொல்லுதுன்னெலாம் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு விளையாடுவார்னு தோணுச்சு அப்படின்னா மேட்ச்சுக்கு அப்புறம் சொல்லுவான், மேட்ச்சுக்கு முன்னாடி அப்படிங்கிறது வேறு விஷயம். அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் நான் போடுன்னு நினச்சேன் ப்ரோ, இந்த பிளேயரை மாற்றிவிட்டேன் கடைசி நேரத்தில் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டுருப்பாங்க. இது ஆரம்ப காலத்தில் நானுமே மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது, எனக்கு திருப்பி என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது. ஸோ எனிவே இந்த புலம்பல் வந்து இருக்கும், அது வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன். 4-5 இயர்ஸுக்கு அப்புறமும் இந்த மாதிரி புலம்பல் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு விஷயமாக இருக்காது. இதில் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும், அதுக்கு இந்த சீரியஸ் உதவும்னு நம்புகிறேன். சொன்னால சில மேட்சஸை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். ஒருவேளை இப்போ மேல் சொன்ன எல்லா கான்டெஸ்ட் லெவல்லையும் கிராண்ட் லீக் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். இது எல்லாமே ஸ்மால் லீக்குக்கான டிப்ஸாக ஆரம்பத்துலேருந்து வந்துட்டுருக்கு, கிராண்ட் லீக்கான விஷயங்கள் இன்னும் பின்னாடி வருது. பட் இப்போதைக்கு இந்த கான்செப்ட் பேஸில் ஸ்மால் லீக் அவாய்ட் பண்ணலாம். ஒன்று ரெண்டு டீம் இல்லை 5 டீம் கூட கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. பட் ஸ்மால் லீக் லெவலில் உங்களுக்கு ரெகுலர் பேஸில் இன்கம் வரணும் அப்படின்ற முயற்சிக்கு சில மேட்சஸை அவாய்ட் பண்ணியே ஆகணும், அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, @MSCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஆன் டைமில் டீம், அது மட்டும் இல்லை ஃபேண்டசி சம்மந்தமான சில விவரங்களும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்த பர்டிகுலர் மேட்ச் சம்மந்தமான விஷயங்கள் சில இது இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் MyMaster11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப்பாக இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.